ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் கேட்கலாம் தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு இந்த வீடியோ என்ன பார்க்க போறேன்னு பாத்தீங்கன்னா, நிறைய பேர் வேலை வாய்ப்பு இல்லாம தவிச்சிட்டு இருக்காங்க. ஸோ அதுல சில பேர் பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ஜாப்புக்கு தான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. சில பேர் பாத்தீங்கன்னா சுயமா தொழில் தொடங்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் தேவைப்படும். அந்த மாதிரி தொழில் தொடங்குறவங்களுக்கு ₹50,000 கடன் கொடுக்க ரெடியா இருக்காங்க. ஸோ யாரில் இந்த அமௌண்ட் வாங்க முடியும், எப்படி அப்ளை பண்ணி வாங்குறதுங்கிறத இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த மாதிரி பல பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்மளுடைய நீங்க ஜஸ்ட் இந்த 4 ஸ்டெப் பண்ணீங்க அப்படினா உங்களுடைய வங்கி கணக்கில ₹1000 நேரடியாக செலுத்தப்படும் அப்படினு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டுருக்கோம். சோ அந்த வீடியோ நீங்க பார்க்கல அப்படினா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு, மறக்காம செக் பண்ணி பாத்துக்கோங்க. சுயமாக தொழில் தொடங்க ₹50,000 வரை கடன் வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. இந்தியாவினுடைய பொதுத்துறை வங்கியான SBI வங்கிக்கு நாடு முழுவதும் பல கோடிக்கு மேற்பட்ட வாடிக்கையாளர்கள் வந்து இருக்காங்க. சோ SBI தன்னுடைய வாடிக்கையாளர்களுடைய நலன் கருதி பல்வேறு திட்டங்களை வந்து செயல்படுத்திட்டு இருக்காங்க. அந்த வகையில சுயமா தொழில் தொடங்கணும் அப்படிங்கிறதுக்காக முத்ரா யோஜனா அப்படிங்கிற திட்டத்தின் கீழ் ₹50,000 வரைக்கும் கடன் வழங்குவதா அறிவிச்சிருக்காங்க. இந்த திட்டத்துல விவசாயம் தொடர்புடைய தொழிலுக்கு கடன் கிடைக்காது அப்படின்னும், புதுசா தொழில் தொடங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு மட்டுமே இந்த திட்டம் வந்து பயனளிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. சோ விவசாயம் சம்பந்தமான தொழில் தொடங்கணும் அப்படின்னா அவங்களுக்கு இந்த கடன் கிடைக்காதுன்னு சொல்லிட்டாங்க. புதுசா தொழில் தொடங்கணும் நினைக்கிறவங்களுக்கு மட்டுமே இந்த கடன் திட்டம் வந்து பயனளிக்கும்னு சொல்லியிருக்காங்க. சோ இந்த திட்டத்துக்கு நீங்க அப்ளை பண்ணணும்னா எந்த ஒரு வங்கியிலுமே போயிட்டு நீங்க விண்ணப்பிச்சுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இந்த திட்டத்துக்கு நீங்க விண்ணப்பிக்கணும் அப்படின்னா அதுக்கு தேவையான ஆவணங்கள் என்னென்னா, அடையாள சான்று, இருப்பிட சான்று, அப்புறம் உங்களுடைய ஒரு போட்டோ. சோ அதுக்கப்புறம் நீங்க என்னென்ன திங்ஸ்லாம் வாங்க போறீங்க அப்படிங்கிற அதுக்கான ஒரு கொட்டேஷன். நெக்ஸ்ட் நீங்க எங்க பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறீங்க அப்படிங்கிற இந்த மாதிரி எல்லா டீடைல்ஸுமே பாத்தீங்கன்னா அந்த அப்ளிகேஷன்ல நீங்க ஃபில் பண்ணி கொடுக்கணும். சோ நான் சொன்ன இந்த ஸ்டெப்ல நீங்க பண்ணாலே போதும், ஈஸியா உங்களால இந்த கடன் பெற முடியும். அதுக்கப்புறம் இதுக்கு ரெண்டு கண்டிஷன் சொல்லியிருக்காங்க. அதுபடி SBI பேங்க்ல 6 மாத காலம் அல்லது அதற்கு மேற்பட்ட காலங்கள்ல சேமிப்பு கணக்கு வச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது கண்டிஷன் என்னன்னா, தொழில் தொடங்க விரும்பும் விண்ணப்பதாரர் சிறு குறு தொழில் முனைவராக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த ரெண்டு கண்டிஷனும் ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் இந்த கடன் வாங்குறதுக்கு நீங்க எங்கேயுமே அலைய தேவையில்லை. உங்களுடைய மொபைல், அதாவது நீங்க ஆன்லைன்ல வந்து இந்த திட்டத்துக்கு விண்ணப்பிச்சுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. சோ அப்ளை பண்ணக்கூடிய லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், மறக்காம வந்து அந்த லிங்க்ல போயிட்டு செக் பண்ணி பாத்துக்கோங்க. இந்த லிங்க் நீங்க ஓபன் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஒரு வியூ தான் கிடைக்கும். அதுக்கப்புறம் நீங்க ப்ரொசீட் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப்ல நீங்க வந்து அதை கேட்கறத நீங்க கொடுத்து நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். இல்ல நான் நேர்லயே போயிட்டு அப்ளை பண்ணிக்கிறதாலும் நீங்க பண்ணிக்கலாம். சோ எப்படி இருந்தாலும் தொழில் தொடங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க உடனே போயிட்டு இந்த திட்டத்துல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த திட்டத்தை பத்தின ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய SBI வங்கியில போயிட்டு நீங்க டீடைல்ஸ் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா நீங்க தெரிஞ்சுக்கிட்டத உங்களுடைய தெரியாத நண்பர்களுக்கு அதிகமா ஷேர் பண்ணி அவங்களுக்கு தெரியப்படுத்துங்க. கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதே மாதிரி மேலும் பல பயனுள்ள தகவல்களையும் மத்திய மாநில அரசின் ஒவ்வொரு திட்டங்களையும் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, நம்மளுடைய இன்னொரு சேனலுக்கும் சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.